யார் ஆண்டவரை பின்பற்ற முடியும்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நிமிட எச்சரிக்கான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். யார் ஆண்டவரை பின்பற்ற முடியும்? சுயத்தை மறப்பவர்கள், சுயத்தை மறுப்பவர்கள் தான் ஆண்டவரை பின்பற்ற முடியும். சுயநலத்தோடு இருப்பவர்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியாது. லூக்கா 9:23 வாசிக்கிறோம், சுயத்தை வெறுத்து தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை என்று எழுதப்பட்டிருக்குது. ஆக சுயத்தை மறுப்பவர்கள், சுயத்தை வெறுப்பவர்கள், சுயத்தை மறைப்பவர்கள், சுயத்தை நிர்மலமாக்குவர்கள் அவர்கள்தான் ஆண்டவரை பின்பற்ற முடியும். இரண்டாவது, அதே லூக்கா 9:23 வாசிப்பது போல, தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். தங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கலாமணைகள், நெருக்கடிகள், வியாதிகள் வருகின்ற பொழுது துவண்டு விடாதபடி, முணுமுணுக்காதபடி, முறுமுறுக்காதபடி, சஞ்சலப்படாதபடி, சங்கடப்படாதபடி, ஆண்டுடைய ஜெப வாழ்வை விட்டு பின்வாங்காதபடி, மாறாக இந்த சூழ்நிலைக்கு இவன் கடவுளுக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி நன்றி செலுத்துகிற பிள்ளைகள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்கிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமானே. இரண்டாவது, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமப்பவர்கள் தான், மனமாற சுமப்பவர்கள் தான் ஆண்டவரை பின்பற்ற முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக தன் உடைமை மீது பெருமை பாராட்டாதவர்கள், தன் உடைமை மீது பெருமை பாராட்டாத இருப்பவர்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியும். உலக பற்று அற்றவர்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு பிரியமானவர்களே, சுயத்தை மறுப்போம், சுயத்தை மறுப்போம், சிலுவையை சுமப்போம், எந்த உடம்பின் மீது பெருமை பாராட்டது இருப்போம், உலக பற்று அற்றவர்களாய் வாழ்வோம், ஆண்டவரை பின்தொடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.